ஆரோக்கியமற்ற போட்டி எதிர்மறையான எண்ணங்களையும் தாழ்வு தரும் என்பது போட்டி தேவையா திரு நந்தகுமார் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் ஹலோ ஹாப்பி மார்னிங் போட்டியை பத்தி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் போட்டிய ஒரு 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 எவ்வளோ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்றதோட போட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கார் ஏன்னா நான் கூட ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டீப் வாட்டருக்கு போகும்போது கொஞ்சம் உள் நீச்சல் சொல்லுவாங்களே உள் நீச்சலில் போய் ரொம்ப ஆழத்துக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஏன்னா என்டயர் அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி மேலே ஆக்ட் பண்ணும்போது அந்த வாட்டர் ப்ரெஷரை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழக்கமாக இந்த தூத்துக்குடியிலலாம் பேர்ஸ் எடுக்கிறாங்களே முத்து குளிக்கிறாங்களே அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீப் வாட்டருக்கு போகும்போது அந் அந்த டீப் வாட்டரில் போயிட்டு அவ்வளோ டெப்த்துக்கு போயிட்டு அவங்க போய் அந்த வாட்டர் ப்ரெஷர்லாம் ஃபீல் பண்ணி தான் அவங்க முத்து எடுக்கிறாங்க சும்மா சர்ஃபேஸ் லெவலில் அவங்க முத்து எடுக்கிறதில்ல லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காம்படிஷனை நீங்கள் பொழுது அந்த காம்படிஷனில் உங்களுக்கு நிறையா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ப்ரெஷர் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது உண்டு எக்ஸாம்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் டைம் வரும்போது ரொம்ப டென்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க என்னடா ஏண்டா இவ்வளோ டென்ஸ்டாக ஃபீல் பண்ணுறது இல்லைடா என்னமோ படித்ததெல்லாம் மறந்து போன மாதிரி இருக்குது ஒன்றும் எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது ரொம்ப பயமாக இருக்குது தூக்கம் வராது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த காம்படிஷன் அந்த டைம் வரும்பொழுது ஏதாவது ஒரு போட்டின்னு வரும்போது இல்லைன்னா எக்ஸாம்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது படித்ததெல்லாம் மறந்து போயிடும் அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 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 பயம் வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்னால் இயற்கையாக ஒரு மனுஷனுக்கு பயாலாஜிக்கலாக வருது ரொம்ப இயல்பான விஷயந்தான் நான் ஏன் இதை இதை இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காம்படிஷனில் இருக்கிற இந்த ஃபியர் இருக்கு இல்லையா காம்படிஷன் ஃபியர் அண்ட் அந்த காம்படிஷன் ப்ரெஷர் இருக்குது இல்லைங்களா அது வந்து அவங்களோட பர்ஸ்னாலிட்டி மேலே அதை ஆக்ட் பண்ணும்போது அந்த பர்ஸ்னாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டீஃபார்ம் பண்ணிடுது அது வந்து அவங்களுடைய அந்த ஆளுமையை ஒரு டீஃபார்மேஷன் பண்ணிடுது ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா அந்த ஆளுமை செதஞ்சு போயிடுது இந்த காம்படிஷனோட அந்த ப்ரெஷர்லேயும் சரி அந்த ஃபியர்லேயும் சரி ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸாம் டைமில் அவன் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பேன் ஏன் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நம்ம ஒரு வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சுருக்கோம் அந்த இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உட்காந்து நம்ம இவ்வளோ ராஹும் பகலம் சொல்லுவாங்களேன் ராவம் பகலும் உட்காந்து படித்தோம்னு சொல்லுவாங்கல்லையா இவ்வளோ தூரம் உட்காந்து நம்ம படிச்சிருக்கோம் இதை நம்ம ஒரு லைவாக காம்படிஷன் வரும்போது நான் லைவாக ப்ரெசென்ட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படி நம்ம இருக்கிறது இல்லை அந்த காம்படிஷன் அப்படின்னு வரும்போது அந்த பர்ஃபார்ம் பண்ணும்போது காம்படிஷனில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஃபியரும் நம்மளோட அந்த ப்ரெஷரும் அதை நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவாக லைவாக நம்மளை ப்ரெசென்ட் பண்ண விடுவாங்களா என்ன பண்ணுவேன்னா நான் எக்ஸாம் டைம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிக்கவே மாட்டேன் ரொம்ப ஃப்ரீயாக மைண்டை வச்சுப்பேன் ஜாலியாக இருப்பேன் ஏன்னா எனக்கு தெரியும் என்னோடய மைண்ட் என்ன ஏமாத்தாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன் ஜாலியாக இருப்பேன் அண்டு போகும்போது நான் அடிக்கடிக்கு எக்ஸாம் ஹாலில் ரொம்ப தமாஷாவோட யோசிக்கிறது உண்டு ஏன்னா ஒரு ஒருத்தரும் அவங்க படித்த விஷயத்த அவங்க தலையில் எப்படி சுமந்துட்டு வராங்கன்னு என்ன அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலைக்கு மேலே ஏன்னா என் என் தலைக்கு மேலே எதுவும் நான் அதை எதுவும் மனமாடம் பண்ணி நான் இதெல்லாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி எதுவும் தலையில் அவ்வளோ பெரிய விஷயத்தை நான் சம்மந்துட்டு போகிறதே கிடையாது அந்த காம்படிஷன் வரும்போது நான் ஏன்னா எது கொடுத்தாலும் அதை சேலஞ்சிங்காக எடுத்து அது எனக்கு தெரியாத விஷயமாக இருந்தாலும் அந்த காம்படிஷனில் நான் அந்த அந்த சுச்சுவேஷனில் ஏன்னா காம்படிஷன் வரும்போது சுச்சுவேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த சுச்சுவேஷனுக்கு நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் யோசிப்பேன் ஒழிய எனக்கு அது தெரியுமா தெரியாதா எனக்கு அது வருமா வராதான்றத பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா காம்படிஷன் அப்போ அந்த அந்த டைம் வரும்போது அந்த எக்ஸாம் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அந்த மூணு மணி நேரமும் நான் என்ஜாய் பண்ணுவேன் ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷராக ஃபீல் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூணு மணி நேரம் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் நம்ம இந்த மூணு மணி நேரமும் ரெண்டு மணி நேரம் இந்த இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம் இதை நம்ம ரொம்ப லைவ்லியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம பண்ணல அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து பெஸ்ட்டு விஷயங்கள் வராது வெளியில் வராதுன்னு ஸோ அதெல்லாம் என்ன பண்ணோன்னா எக்ஸாம் அப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ஏன் எனக்கு அந்த எக்ஸாம் ஃபியர் பற்றியோ இல்லை அந்த எக்ஸாமோட அந்த ப்ரெஷர் பற்றி எனக்கு அந்த அந்த ஃபீலே வராது முன்னாடிலாம் அந்த மாதிரி இருந்தது ஏன்னா எனக்கு இந்த இந்த காம்படிஷனில் எனக்கு இந்த இந்த எக்ஸாம் ஃபியர்லாம் எனக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதில் ஃபியர் வராது பயம் வராது நிறைய பேர் வந்து காம்படிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே இல்லை அதனால தான் அவங்களுக்கு அதை பற்றிய பயம் ஜாஸ்தி உண்டு ஒரு காம்படிஷன் வரும்போது அந்த காம்படிஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அது எதுக்காக அந்த காம்படிஷன் அப்படின்றது அப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த காம்படிஷனை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த சுச்சுவேஷன் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை அதை எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாத கேள்வி கேட்டாங்கன்னா அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கேள்வியே தெரியாத கேள்வினா தலையில் இப்படி கையை வச்சுக்க வேண்டியது சரியா அஜோ அப்படின்னு ஸோ தெரிஞ்ச கேள்வி வந்துச்சுன்னா பார்க்கணும் அப்படியே ஒரு தௌசண்ட் வாட்டு பல்ப் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர் காம்படிஷனில் அவங்களுக்கு அந்த ஃபியர் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் வந்துருச்சுன்னா இல்லை அவங்களுக்கு புரியாத விஷயம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு நிறைய பேர் தயாராகில்ல அந்த அந்த காம்படிஷன் என்விரான்மெண்ட்டுக்கு அதுக்கு தயாராகலை ஸோ காம்படிஷன் என்விரான்மெண்ட்டில் யார் ஒருத்தர் அவர் 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 ஒரு அன்பிரிடிக்டபிள் கண்டிஷனுக்கு தயாராகிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டு பர்ஸ்னாலிட்டியாக கம்பீட் பண்ணி சக்சீடும் பண்ணுறாங்க ஸோ ஒரு காம்படிஷன் வரும்போது ஒரு பர்ஸ்னாலிட்டி அன்பிரிடிக்டபிள் எதிர்பார்க்காத விஷயங்களை யார் ஒருத்தர் அந்த காம்படிஷனுக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சு இந்த மாதிரி வந்தாலும் என்னோடய பர்சனாலிட்டி வந்து அதை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு யாருக்கு அந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுறாங்க அந்த காம்படிஷன் சுச்சுவேஷனையும் அவங்க பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க ஸோ காம்படிஷன் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் நினச்ச விஷயங்கள் மட்டுந்தான் வரணும் அப்படின்னு நினச்சா அது பேர் காம்படிஷன் கிடையாது ஏன்னா அது வந்து ஒரு 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 காம்படிஷன் ரியல் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள் விஷயங்கள் வந்தால் கூட அதை தயார் அதை அதை அதுக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி அதை எதிர்கொள்கிறதுக்கு உங்களோட பர்சனாலிட்டி இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் அச்சீவபுள் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு ஸோ நீங்கள் அதிகமாக இந்த காம்படிஷனோட அந்த ஃபியர் அண்ட் அந்த காம்படிஷனோட அந்த ப்ரெஷர் நான் சொன்ன மாதிரி அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்பொழுது அதை ரொம்ப ரொம்ப லைட்டாக எடுத்துக்கணும் ஸோ தேட் உங்களோட பர்ஸ்னாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது இயல்பாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது அலோவ் பண்ணும் இல்லைனா என்ன ஆகிடும்னா உங்கள் பர்ஸ்னாலிட்டி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த அந்த பயமும் அந்த ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே அது ரொம்ப அழுத்தம் கொடுத்து இயல்பு இயல்புத்தன்மையை அதை வெளிப்படுத்தால் அலோவ் பண்ணாது ஸோ காம்படிஷனுக்கு தயாராகிறவங்க அது எந்த காம்படிஷனாக இருந்தாலும் சரி அது அது எக்ஸாமாக இருக்கலாம் டென்த் எக்ஸாமாக இருக்கலாம் ப்ளஸ் டூ எக்ஸாமாக இருக்கலாம் இல்லைனா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூவாக இருக்கலாம் அதெல்லாம் கூட ஒரு காம்படிஷன் தான் இல்லை அது எனி காம்படிஷன் அதுக்கு நீங்கள் அதோடைய அந்த அன்பிரிடிக்டபிள் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க அப்படி ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் டே ப்ராக்ரெசிவ் டேவாக இருக்கும் இதுதான் இன்னைக்கு மெசேஜ் மீண்டும் இதேபோல் சுவாரஸ்யமான பல பகுதிகளுடன் நாளை சத்தியம் புது பொழுது நிகழ்ச்சியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்